ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பு எனக்கு இயேசு யார், நான் இயேசுவை எப்படிப்பட்டவராக பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொண்ட இயேசுனுடைய அனுபவம் என்ன, இந்த சமூகத்திற்கு நான் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லுவேன் என்கிற கேள்விகளை எல்லாம் இந்த நாளில் நம்முடைய உள்ளத்தில் கேட்டு பார்க்க கடவுள் நமக்கு அழைப்பினை கொடுக்கிறார். பேதுரு சொன்னார், ஆண்டவரே நீரே மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி அவருக்கு விண்ணகத்தின் திறவுகோல்களை கொடுத்து, நீ பாறை, இந்த பாறையின் மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி இயேசு பேதுருனுடைய அந்த நம்பிக்கை அறிக்கை மீது நம்பிக்கை கொண்டு அவருக்கு முழு அதிகாரத்தை புதிய பணியை அவர் நிறைவாக கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, கடவுளின் நிறை ஆசிரை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் இயேசுவை எந்த அளவிற்கு நம்புகிறேன் என்பதில்தான் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தினுடைய அளவுகோல் இருக்கிறது என்பதை ஆழமாக புரிந்து கொண்டு பேதுருவை நம்முடைய வாழ்வின் நம்பிக்கைக்கு அடித்தளமாக சாட்சியாக ஏற்றுக்கொண்டு நாமும் ஆண்டவர் இயேசுவை வாழும் கடவுளின் மகனாக மெசியாவாக நம்முடைய மீட்பராக ஏற்றுக்கொண்டு வாழ அறிக்கையிட அதையே இந்த சமூகத்திற்கு பறைசாற்றிட அருள் கேட்டு இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நம் அன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த வழியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனமும் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன், நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Jesus.
உமது
பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மென்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீ, என் மனதிற்கு வலிமை அளித்தீ. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றே, ஆனால் செருக்குற்றோரை தொலைகிலிருந்தே அறிந்து கொள்கின்றே. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதே. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. திருத்துதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 33-36 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது! அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை! அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்று மாற்றி உரித்தாக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் நான் யார சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார்.
சீமோன் பேதுரு மறுமொழியாக நீ மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தி உள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளார். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலையில் நீ தடை செய்வது விண்ணுலையிலும் தடை செய்யப்படும். மண்ணுலையில் நீ அனுமதிப்பது விண்ணுலையிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மன மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் வல்லமையும் ஆற்றலும் இரக்கமும் அவரை நம்பி தேடுகிற எல்லாருக்கும் நிறைவாய் உண்டு என்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இந்த இறைவார்த்தை பகிர்விலே நாம் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த வழிபாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவை நாம் எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம், இயேசு எனக்கு யார், இதை இயேசுவே அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கேள்வியை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். மக்கள் நான் யார் என சொல்லுகிறார்கள் என்பது முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு சீடர்கள் சொன்ன பதில் ஆண்டவர் இயேசுவுக்கு போதும் என்றுதான் இருந்திருக்கும். மக்கள் எப்படி வேண்டுமானாலும் எண்ணிக்கொள்ளட்டும், ஆனால் அடிப்படையில் ஆண்டவர் இயேசு கேட்க விரும்பிய கேள்வி அடுத்ததாக தன்னுடைய சீடர்களிடத்தில் கேட்கிறார், நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள். இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். மக்கள் யார் என சொல்லுகிறார்கள், நீங்கள் யார் என சொல்லுகிறீர்கள் என்கிற ரெண்டு கேள்விக்கும் ரெண்டு வித்தியாசமான பதிலை கொடுத்தாலும் அதில் ஆழமான அர்த்தம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. என் அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசுவோடு வாழுகிறவர்கள் சீடர்கள், இயேசுவை புரிந்து கொண்டவர்கள் சீடர்கள், இயேசுவோடு உண்டவர்கள் உறங்கியவர்கள் சீடர்கள், இயேசுடைய பணிவாழ்வை தெரிந்து கொண்டவர்கள் சீடர்கள், பணிவாழ்வில் தன்னையும் தங்களையும் உட்புகுத்தியவர்கள் சீடர்கள். இந்த நிலையில்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அழுத்தமாக கேட்பதை பார்க்க. எல்லா சீடர்களும் பதில் சொல்லவில்லை, ஆனால் ஒரு சீடர் மட்டும் பதில் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீரே மெசியா வாழும் கடவுளின் மகன். ஆண்டவரே, நீரே மெசியா வாழும் கடவுளின் மகன். இந்த பதில் வந்து ஆண்டவர் எதிர்பார்த்தாரா எதிர்பார்க்கலையா தெரியல, ஆனால் இது ஒரு அனுபவ பதில். அதான் ரொம்ப முக்கியம். இயேசுவை அனுபவித்திருந்தால் மட்டுமே, இயேசுவை ஆழமாக தெரிந்திருந்தால் மட்டுமே இந்த பதில் வெளிப்படுத்தப்படும். எனவே இறை அனுபவம் யாருடைய உள்ளத்தில் இல்லையோ அவர்களிடத்திலிருந்து இந்த பதில் வெளிவராது
என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அதற்கு அவரே ஒரு பதிலை சொல்லுகிறார், யோனாவின் மகன் சீமோனே, இதை யாரும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக கடவுளே வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அளவுக்கு இயேசுடைய அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொண்டவர் பேதுரு. என் அன்புக்குரியவர்களே, பேதுரு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. அதுதான் பேதுருவின் வழியாக இந்த நாள்ல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். பேதுருடைய வாழ்வை குறித்து நாம் விவிலியத்தில் ஆழமாக எண்ணி பார்க்கிறோம். அவருக்கு பேரே முந்திரி குட்ட, எதையும் உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி துடிப்பவர். பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர், ஆண்டவருக்காக எதையும் செய்ய தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் தன்னுடைய பாவ நிலையில் அவர் சறுக்கியவர் என்பதுதான் உண்மை. பாவ நிலையில் அவர் சறுக்கியவர், ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பாவ நிலையில் அவர் கொண்ட ஒரே நம்பிக்கை என்பது ஆண்டவர் இயேசு என்பதை நாம் ஒரு நாள் புரிந்து கொள்ளக்கூடாது. மனித இயல்பு பாவம் செய்யலாம், ஆனால் கடவுளின் இயல்பு அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வது, அந்த பாவ நிலையிலிருந்து புதிய பாடங்களை கற்றுக் கொடுப்பது, அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தின் வழியாக இறை அனுபவமாக அவருடைய வாழ்வை மாற்றுவது என்பதுதான் இறைவனுடைய செயல்பாடாக அமைந்திருக்கிறது. இதை ஆழமாக புரிந்து கொண்டவர் பேதுரு. எனவே ஒவ்வொரு முறையும் தடுக்கி விழுகிற பொழுது, தன்னுடைய வாழ்க்கையிலே சறுக்குகிற பொழுது அவர் கொண்ட நம்பிக்கை எல்லாமே ஆண்டவர் இயேசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் இந்த கடலில் நடந்து வர எனக்கு அனுமதியும் என்று சொல்லுகிற பொழுது அவர் வா என்று பேதுருவை அழைத்தார், நடந்து சென்றார். பார்வை முழுவதுமாக இயேசுவின் மீது இருந்த பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனையும் வரல. பார்வை இயேசுவை விட்டு அகன்ற பொழுது அவர் நீருக்குள் மூழ்கினார். இதை தன்னுடைய வாழ்வினுடைய பாடமாக பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில நிறைவாக ஏற்றுக்கொண்டார். எல்லா நிலையிலும் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு நீர் அகன்று போ என்று சொன்னவர் பேதுரு. தன்னுடைய வாழ்வில் முதன்மையான சீடர் என்கிற அந்த ஒரு அகந்தை இல்லை. இயேசு என்னைத்தான் பெருமைப்படுத்துகிறார் என்கிற அந்த ஒரு சிந்தனை பேதுருவிடத்திலே இல்லை. இயேசுக்கு முன்பாக அவர் தன்னை தாழ்த்தி கொண்டதெல்லாம் தன்னுடைய பாவ வாழ்வை நினைத்துதான் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனிதர் இன்றைக்கு தன்னுடைய இறை அனுபவமாக, கிறிஸ்துவினுடைய அனுபவமாக, கிறிஸ்துவுக்கே அவர் சொல்லுகிற பதில், ஆண்டவரே நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு அரசர் தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் நகர்வனம் போனார். போயிட்டு ராத்திரி 2 மணிக்கு வீட்டு கதவை தட்டினார். எல்லா கதவுகளும் தாழ்ந்தப்பட்டிருக்கிறது. மனைவி தூங்கிக் கொண்டிருந்த அந்த கதவை அரசர் தட்டுகிறார். யார் என்று கேட்கிறார். நான் அரசன் வந்திருக்கிறேன் அப்படின்னு அரசர் சொல்றார். உடனே அந்த அம்மா கதவை திறக்கல. கொஞ்சம் கழிச்சு என்னடா அரசர் வந்திருக்குன்னு சொன்ன உடனே கதவை திறக்கல அப்படின்னு மறுபடியும் கொஞ்சம் கழிச்சு அவர் தட்டுகிறார். அவர் யார் அப்படின்னு கேட்கிறார். நான் இந்த நாட்டினுடைய அரசன் வந்திருக்கிறேன், கதவை திற அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா கதவை திறக்கல. என்னடா அரசன் வந்திருக்கிறேன், நாட்டினுடைய அரசன் வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் இவ்வளவு திமுறாக நீ தூங்கி கொண்டா இருக்கிறா என்று சொல்லி மீண்டும் கோபமாக கதவை தட்டினார். யா என்று அந்த அம்மா கேட்டாங்க. உடனே இவர் முதல்ல அரசன் என்று சொன்னார், நாட்டினுடைய அரசன் என்று சொன்னார், இப்பொழுது நான்னுடைய கணவன் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். கணவன் வந்திருக்கிறேன் என்று சொன்ன அடுத்த மாத்திரத்திலேயே மனைவி கதவை திறந்து வெளியே வந்து தன்னுடைய கணவனை உள்ளே அழைத்து சென்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீ நாட்டுக்கு ராஜாவா இருக்கலாம், ஆனால் உன்னுடைய மனைவிக்கு கணவன், அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் முதல்ல. அந்த மனைவி தன்னுடைய வாழ்க்கையில உணர்த்தி காட்டக்கூடிய பாடம் அதுதான், நீ முதலில் என்னுடைய கணவன்,
திருச்சபை என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நான் திருச்சபையில் இருக்கிறேன், கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறேன், கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த மாறுதட்டி கொள்வதற்காக அல்ல, சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்காக அல்ல, மாறாக இந்த உண்மையை இந்த உயிருள்ள விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுகிற அழைப்பினை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்கிற அந்த உண்மையை இந்த நாளிலே சிறப்பாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, போன ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இப்போ பூரா காலேஜில் ஸ்கூலில் பூரா சீட்டு கேட்க வந்து பங்குச்சாமல் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பங்குச்சாமல் என்ன செய்வார், ஒரே காலேஜுக்கு 100 150 கடிதம் கொடுக்குறாரு. அவங்களும் தான் என்ன செய்வாங்க, 150 கொடுக்க முடியுமா, மார்க்கை பார்த்து கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, என் பிள்ளைக்கு சீட்டு இல்லை, மார்க் என்ன எடுத்திருக்கான், மார்க் குறையாக தான் எடுத்திருக்கான். சரி, வேற காலேஜில் போட்டிங்களா, வேற ஸ்கூலில் போட்டிங்களா, போடலை. அவர் சொல்றாரு, நான் எதுக்கு போடணும், அப்ப நான் திருச்சியில் இத்தனை வருஷம் இருந்து என்ன பிரயோஜனம்? என் அன்புக்குரியவர்களே, உன் நம்பிக்கை வாழ்க்கை எப்படி இருக்கு அதை பார்க்கணும். நீ நம்பிக்கை இந்த சமூகத்தில் எப்படி வெளிப்படுத்திட்டு இருக்க அதை பார்க்கணும். திருச்சபையில் இருக்கிறது சலுகைகளை பெறுவதற்கும் ஸ்கூல்ல இடம் கிடைச்சதுக்காக அல்ல, அது கிடைக்கும். ஆனால் அடிப்படையில் நாம உணர்ந்து கொள்ள வேண்டிய இந்த சாரத்தை மறந்து போகிறோம் என்பதுதான் பல நேரங்களில் உண்மையாகி விடுகிறது என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் இயேசுவுடைய கேள்விக்கு என்னுடைய பதில் என்ன? நான் கிறிஸ்துவை இன்றைக்கு எப்படி பார்க்கிறேன்? கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை நான் எந்த அளவிற்கு இந்த நாளிலே உணர்ந்து கொள்கிறேன்? நான் கத்தோலிக்க திருவையினுடைய உறுப்பினராக இருந்து பேதுரு அறிவிப்பு செய்ததை போல என்னால் கிறிஸ்துவின் அனுபவத்தோடு கூடிய சாட்சி வாழ்வை இந்த சமூகத்தில் என்னால் வாழ முடியுமா? அன்றைக்கு பேதுரு தன்னுடைய முதல் உரையை வெளிப்படுத்துகிற பொழுது ஏறக்குறைய 3000 பேர் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று விவிலியம் சொல்கிறது. அவரிடத்திலே உதவி கேட்ட ஒரு மனிதனுக்கு என்னிடத்திலே பொன் இல்லை, பொருள் இல்லை, வெள்ளி இல்லை, மாறாக கிறிஸ்துவினுடைய அனுபவம் இருக்கிறது. நாசரேத்துர் இயேசுவின் பெயரால் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட என்று சொன்னார். அவர் தன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு ஓடினார் என்று விவரம் சொல்லுகிறார். இதுதான் கிறிஸ்துவுடைய அனுபவத்தினால் நாம் வெளிப்படுத்தப்பட வேண்டிய வாழ்வு முறையாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு பேதுரு வழியாக நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். நம்மில் எத்தனை பேருக்கு இந்த அனுபவ வாழ்வு இருக்கிறது? நாம் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு சாட்சியத்தை நாம் எத்தனை மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோம் என்பதை இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் இந்த நாளில் நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை, நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வை, நம்முடைய சாட்சிய வாழ்வை நாம் எண்ணிப்பார். பேதுரு பலவீனமானவர்தான், பாவம் செய்தவர் தான், 3 முறை ஆண்டவரை மறுதளித்தவர் தான். ஆனால் அவரால் எப்படி இந்த கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை ஆழமாக பெற முடிந்தது என்று சொன்னால், அவர் கிறிஸ்துவை முழுமையாக தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய பலவீனத்திற்கு மத்தியிலும் கூட அவரை ஆழமாக நம்பினார். அந்த நம்பிக்கை தான் அவரை மெசியா என்று இந்த சமூகத்திற்கு உரைக்க வைத்தது, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்ல வைத்தது. நான் எந்த அளவிற்கு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவனாய் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை பெறுவதற்கு நான் எந்த அளவிற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் என்கிற நிலையில ஒருவருக்கொருவர் என்றைக்காவது நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருக்கிறேனா என்கிற இந்த கேள்வியை நாம் இந்த நாள் முழுவதுமாக கேட்டு பார்ப்போம். ஆண்டவர் இயேசு ஒருவேளை என்னிடத்திலும் வந்து இதே கேள்வியை கேட்டார் என்று சொன்னார், அவருடைய முகத்திற்கு முன்பாக பேதுரு சொன்னதை போல என்னால் சொல்ல முடியுமா என்கிற அந்த கேள்வியை இந்த நாளிலே கேட்டு பார்ப்போம். ஒருவேளை நாம் பேதுருவை போல சொல்ல முடிந்தது என்று சொன்னால் நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். நிறைந்த நல்ல அதிகாரத்தை கடவுள் நமக்கு நிறைவாக கொடுப்பார். மேலான கொடைகளின் சாட்சிகளாக நம்மை இந்த சமூகத்தில் உயர்த்துவார். இல்லை, அப்படி பதில் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் முயற்சி எடுப்போம்,
முயல்வோம் கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முயல்வோம். அதுதான் நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை வாழ்வதற்கான அடிப்படையாக இருக்குமே ஒழிய வேறு எதற்காகவும் அல்ல என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொண்டு மத்தேயு செய்தி 12 அதிகாரம் 32 அறிவார்த்தையில கடவுள் சொல்லுகிறார், தமது சிறு மந்தையாகிய திருச்சபையை கிறிஸ்து ஒரு நாள் கைவிட மாட்டார். அந்த திருச்சபையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலையாய பொறுப்பு நம்மை கைவிடாத கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வது மட்டும்தான் என்பதை உணர்ந்து ஒரு நிமிடம் கண்களை நாம் மூடி ஆண்டவருக்குள்ளாக நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமது அனுபவத்தை எங்களுக்கு தா, நீரே மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று வல்லமையோடு உரைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பிள்ளைகளாக எங்களை உயர்த்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய வல்லமைக்காக நம்மையே நாம் தொடர்ந்து ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். இறை அருளும் ஆசிரும் வல்லமையும் இரக்கமும் நம்மை நேரி பாதையிலே வழி நடத்தி கடவுளின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் நீர் ஆசீர்வதித்து உடல் உள்ள ஆன்ம சுகம் தந்து அவர் தம் இறைப்பணி நல்ல பலனை தந்திட அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் நீதியின் அரசரே இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் பாராது பிற நலம் கொண்டு மக்கள் நலனை மட்டுமே மனதில் கொண்டு நல்லாட்சி புரிந்திட வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயினே எம் இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை எங்கள் வாழ்வாக்கி இறைவார்த்தையை பின்பற்றி நேரிய கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்திடும் மனநிலையை தந்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இரக்கத்தின் ஊச்சையை இறைவா, நாட்டில் பரவும் கொரோனா நோய் குறைந்திடவும் நோயினால் அவதிப்படும் மக்கள் விரைவில் குணமடையவும் இதற்காக தன்னலமற்ற சேவை புரியும் மருத்துவர், செவிலியர் மற்றும் சுகாதார பணியாளர்களை நீ நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம்.
आंडवर उंगलो
நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தருதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தி அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரையாளிடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை குறித்து பாடுபட்டு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே பாரத தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. உம்மை புகழ்ந்தேற்றும் மரபருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே Thank you.
திருமண ஓலைகள் பாளையங்கோட்டை பங்கு அருள்நகரில் இருக்கும் தந்தை மைக்கேல் ராத் தாய் ஆரோக்கிய மேரி இவர்களின் மகள் நியூட்டி மேக்ஸினுக்கும் திருச்சி மறை மாவட்டம் உய்யக்கொண்டான் திருமலை பங்கு வாசன்வேலியில் இருக்கும் தந்தை இருதயராஜ் தாய் ஃப்ளோரா மேரி இவர்களின் மகன் வில்லியம் சகாயராஜுக்கும் திருமணம் செய்ய இது மூன்றாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு எம்கேவி நகரில் இருக்கும் தந்தை கமலதாசன் தாய் விஜய கலா இவர்களின் மகள் செல்வ லலிதாவுக்கும் மதுரை உயர்மறை மாவட்டம் அருப்புக்கோட்டை பங்கு எம்எஸ் நகரில் இருக்கும் தந்தை பால்ராஜ் தாய் தேவ பாக்கியம் இவர்களின் மகன் அருள்ராஜுக்கும் திருமணம் செய்ய இது மூன்றாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டை இருக்கும் தந்தை அந்தோணி தாய் ராஜம்மாள் இவர்களின் மகள் அமலாவுக்கும் சேரன் மகாதேவி பங்கு பிராஞ்சேரியில் இருக்கும் தந்தை இருதயமணி தாய் ஜெயமேரி இவர்களின் மகன் வினோத்துக்கும் திருமணம் செய்ய இது மூன்றாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டையில் இருக்கும் தந்தை வஸ்தியன் ஜூட் பெர்னாண்டோ தாய் ஏதன்ஸ் பெர்னாண்டோ இவர்களின் மகன் அன்டன் தாமஸ் ஆல்பரட்டுக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் உவரி பங்கு உவரியில் இருக்கும் தந்தை பிளாசிட் தாய் அரசி இவர்களின் மகள் அன்டோ செல்வ பிரியங்காவுக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் உள்ள எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் நமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லங்களில் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை உண்டு. இந்த இக்கட்டான நாட்களில் நாம் இறை நம்பிக்கை இன்னும் நம்முடைய உள்ளத்திலே வளர்த்துக் கொள்வோம், யதார்த்தத்தை புரிந்து கொள்வோம். அரசு நமக்கு விடுக்கிற அழைப்பினை ஏற்று வெளியில் செல்லுகிற பொழுது முகக்கவசத்தோடு செல்வோம். மீண்டுமாக இல்லத்திற்கு வருகிற பொழுது கை கால்களை நன்றாக கழுவுவோம். எப்பொழுதுமே வெளியில் செல்லுகிற பொழுது அதிகமான கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்போம். இந்த நாட்களை நாம் இன்னும் ஆழமான நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகிற நாட்களாக மாற்றி கடவுளுடைய அருள் துணையை நாம் வேண்டி ஒருவர் மற்றவருக்கு நம்மாலான உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலன் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வாத அனைவரும் தலைவணங்கி வந்தாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு I
சம்ஸ்காரமும் உண்டாக கடவுளே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.